எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நம்முடைய வாழ்க்கையை தங்கமாக மாற்றக்கூடியது எது? தன்னம்பிக்கை. நம்மளோட மனுஷனோட மூளை இருக்கே, அது ஒரு பெரிய வயல் மாதிரி. அந்த வயல்ல இயற்கை என்ன பண்ணுது? எண்ணங்களை விதையாக தூவுகிறது. ஆக எந்த அளவுக்கு நம்முடைய மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ, நாம் நல்ல விதைகளை விதைத்தோம்னு சொன்னா நல்ல பயிர்களை நம்மளால அறுவடை செய்ய முடியும். நிறைய பேர் நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, என் வாழ்க்கையில இழந்த வாய்ப்புகளை பத்தியே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்கிறவங்களை நம்ம பார்த்திருப்போம். மூடுற கதவை நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக திறந்திருக்கக்கூடிய கதவு அவங்க கண்களுக்கு தெரியாமையே போயிடும். வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்பை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். இப்போ மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கறத எதை வச்சு நம்ம சொல்றோம்? மனுஷனோட ECG கோடு எப்படி இருக்கும்? ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அது ஏற்ற இறக்கத்தோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். அது ஒரே நேர்கோடுல இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை உயிரோட்டமா இருக்கணும்னு சொன்னா நிச்சயமாக ஏற்ற இறக்கங்களோட தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். வெற்றி தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வந்து போனாதான் வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுக்கு என்னப்பா, நீங்க வாயில சொல்லிடுவீங்க, எனக்கு தானே தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. என்கிட்ட எதுவுமே இல்லை, எப்படி நான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார். நிச்சயமாக முடியும். வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு புறா, ஒரு தாய் புறா இருக்கு, அதுக்கு ஒரு மக இருக்கு. மக தாய் புறா கிட்ட வருத்தத்தோட வந்து சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்னால யாருக்கிட்டயுமே பேச முடியல, பேசுறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட சொல்லும் போது தாய் புறா கேட்டுச்சான், இத்தனை நாள் என்னோட இருந்து உனக்கு தைரியம் வரலையா? எல்லோரோடையும் நீ பேசுற போதுதான் இந்த உலகம் எப்படி, நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். நீ எல்லாருக்கிட்டையும் பழகும் போதுதான் உன்னால எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்ள முடியும், நீ ஏன் பேசுறதுக்கு தயங்குறன்னு கேட்கும் போது அந்த மக சொல்லிச்சான், நான் யாருக்கிட்டையாவது உதவின்னு கேட்டு அவங்க இல்லைன்னு மறுத்துட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடு இல்லையா, அதனாலதான் நான் யாருக்கிட்டயுமே பேசுறதே இல்லைன்னு மக சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த தாய் புறா சொல்லிச்சான், இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணு தேவை அப்படின்னு சொன்னா அதை கேட்பதற்கு நாம தயங்க கூடாது, கேட்டாதான் இந்த உலகத்துல கிடைக்கும். ஒருவரிடம் கேட்பது அப்படிங்கறது நம்முடைய உரிமை, அதை கொடுப்பதும் அதை மறுக்கிறதும் அவங்களோட உரிமை, ஆனா கேட்பதற்கு நம்ம தயங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னோட வா, உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தாய் புறா மகப்புறாவை கூட்டிட்டு பறந்து போச்சான். போகும்போது ஒரு ஏரிக்கரையில ரெண்டு பேரும் நின்னுட்டு தாய் புறா அந்த ஏரியில எச்சம் விட்டுச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த ஏரியில இருந்து வந்த சின்ன அலைகள் அந்த எச்சத்தை கரைச்சிருது. கரைச்ச உடனே தாய் புறா ஏறிட்டு நல்ல தைரியமா கேக்குது, என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய எச்சத்தை நீ எப்படி கரைக்கலாம், என்னுடைய எச்சம் எனக்கு திருப்பி வேணும்னு புறா கேட்டுச்சான். அதுக்கு ஏறி சொல்லிச்சான், என்னால உன்னுடைய எச்சத்தை திருப்பி கொடுக்க முடியாது, ஆனா என்னால உனக்கு ஒரு மீனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு மீனை அதுக்கு பதிலா கொடுக்கு. அந்த மீனை வாங்கிட்டு ரெண்டு புறாவும் மறுபடியும் பறந்து போச்சான். இப்போ ஒரு நகர்பகுதிக்கு போறாங்க. அந்த நகர்பகுதியில ஒரு வீட்டோட முன்னால வீட்டு முன் வாசல்ல அந்த மீனை வச்சுட்டு ரெண்டு புறாவும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்த அந்த அம்மா என்ன பண்றாங்க, அங்கிருந்து அந்த புதுசா அந்த மீனை பார்த்த உடனே இந்த மீனை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்குமே அப்படின்னு எடுத்து சமைச்சு சாப்பிட்டுறாங்க. அதை பார்த்துட்டு புறா வந்து அந்த அம்மா கிட்ட தைரியமா கேட்டுச்சான், என்னுடைய அனுமதி இல்லாம எப்படி என்னோட மீன் நீங்க சமைச்சு சாப்பிடலாம், எனக்கு என்னுடைய மீன் வேணும்னு தைரியமா நீங்க கேட்டுச்சான். சாப்பிட்ட மீன் எப்படி திருப்பி கொடுக்க முடியும், என்கிட்ட எந்த உணவு பொருள்களும் இப்போதைக்கு கிடையாது, என்கிட்ட வெறும் பாத்திரங்கள் தான் இருக்கு, நான் வேணா ஒரு பாத்திரத்தை ஒரு வாளியை உனக்கு கொடுக்கறனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளியை அந்த அம்மா அதுக்கு பதிலா கொடுத்துருக்காங்க. அந்த வாளிய வாங்கிட்டு ரெண்டு புறாவும் மறுபடியும் பறந்து போறாங்க. போகும்போது ஒரு விவசாயி ரொம்ப கவலையோட ஒரு கிணறு பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்க, அதை பார்த்த தாய் புறா வந்து விவசாயி பக்கத்துல போய் நின்னுட்டு விவசாயி கிட்ட கேட்டுச்சான், என்ன உங்களுக்கு பிரச்சனை? உடனே விவசாயி சொன்னாரா, என்கிட்ட கயிறு மட்டும்தான் இருக்கு, இந்த கிணத்துல இருந்து நான் தண்ணி இறைக்கணும், அதுக்கு என்கிட்ட வாளி இல்ல, இங்க இருந்து தண்ணி இறைச்சிட்டு நான் வீட்டுக்கு போனாதான் என்னால சமையல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே புறா சொல்லிச்சான், என்கிட்ட வாளி இருக்கு, ஆனா உங்களுக்கு நான் வாளியை கொடுத்தா அதற்கு பதிலா எனக்கு நீங்க என்ன தருவீங்க
அப்படின்னு நல்லா கராரா கேட்டுச்சான். என்கிட்ட இப்போ உனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நீ என்னோட வீட்டுக்கு வா, உனக்கு என்கிட்ட ஒரு அரிய வகை நெல் இருக்கு, அதுல இருந்து ஒரு படி நெல்லை நான் உனக்கு கொடுக்கறேன்னு விவசாயி சொல்ற. அதே மாதிரி தண்ணி அரைச்சிட்டு போறாங்க விவசாயி, ஒரு படி நெல்லை புறாவுக்கு கொடுக்கறாரு. இப்போ அந்த புறா அந்த ஒரு படி நெல்லை வாங்கிட்டு அரசருடைய விவசாயி பண்ணிக்கு போய் அந்த ஒரு படி நெல்லை விவசாயி பண்ணையில வச்சாச்சு. வச்சுட்டு ஓரமா நின்று ரெண்டு புறாவும் வேடிக்கை பாக்குது. அந்த நேரம் பார்த்து மன்னர் அந்த விவசாய பண்ணைய வந்து பார்வையிட வர்றாரு. அந்த அரிய வகை நெல்லை பார்த்த உடனே எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிச்சுறாரு. இந்த புறா அங்கிருந்து வருது, வந்து அரசரே இந்த இடத்துல ஒரு அரிய வகை நெல்லை நான் வச்சிருந்தேன், அது இப்ப காணும், எனக்கு என்னோட நெல் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அரசர் சொன்னாரா, என்ன மன்னிச்சிரு, அது உன்னுடைய நெல்லுன்னு எனக்கு தெரியாது, நான் அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு ஆணை பிறப்பிச்சுட்டேன், இப்ப அது திரும்பி கிடைக்காது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதற்கு பதிலா உனக்கு நான் தரேன் அப்படின்னு அரசர் வாக்கு கொடுக்குற. கொஞ்ச நேரம் அந்த தாய்ப்புறா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. யோசிச்சுக்கிட்டு அரசர்கிட்ட இப்படி கேக்குது, அரசரை நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். என்ன வாய்ப்புன்னு அரசர் கேக்குற. ரெண்டு மணி நேரம் உங்களுடைய அரசவையிலே நீங்கள் அமர்ந்திருக்க கூடிய அரியணையில உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் நான் ஆட்சி செய்யணும்னு புறா சொல்லுது. வாக்கு கொடுத்துட்டாரு, மீற முடியாது, சரின்னு சொல்லிடுறாரு. அரசவையில் இருக்கிற எல்லோரும் வியப்பா பாக்குறாங்க. ரெண்டு மணி நேரம் அந்த அரியணையில உட்கார்ந்து இருந்த அந்த புறா ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது. அது என்ன ஆணை அப்படின்னா, இன்றிலிருந்து யார் இந்த அரசவையிலே இந்த அரியணையிலே மன்னராக யார் அமர்கிறார்களோ அவர்கள் எங்களுடைய புறா இனத்திற்கு அவர்கள்தான் உணவு கொடுக்க வேண்டும்னு ஒரு ஆணையை அறிவிக்கிறது. எல்லோரும் அந்த ஆணையை கேட்டு திகச்சு போறாங்க. அரசர் அந்த உத்தரவுக்கு சம்மதிக்கிறார். அந்த மகப்புற ஆச்சரியத்தோட பார்த்துச்சான். எச்சத்திலிருந்து எப்படி தன்னுடைய அம்மா உச்சத்தை தொட்டு இருக்கிறார்கள் என்று அது வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தாய்ப்புறா இப்படி சொல்லி இருக்கிறார், வாழ்க்கையிலே யார் நினைத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளவர்களால் முடியும், அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு, அதை உனக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த செயல்களை எல்லாம் நான் செய்தேன் அப்படின்னு அந்த புறா சொல்லியிருக்கு. இது ஒரு சாதாரண கதை. நீங்க கேட்கலாம், புறா பேசுமா, ஏரி பேசுமா, அப்படி இது மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்ம சின்ன வயசுல நம்மை நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட உருவகங்கள் தான் இதெல்லாமே. ஆனால் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இல்லையா, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சரி, நிச்சயமாக தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நம்மளால நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஹெலன் கெல்லர் அழகா சொல்லுவாங்க, A bend the road is not the end of the road unless you fail to make a turn சொல்லுவாங்க. ஆக திரும்புவதற்கு நாம் தயாராக இருந்தோம்னு சொன்னா சாலையின் முடிவு என்பது வெறும் வளைவு தான். ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னா அதை ஒரு முடிவாக பார்க்காம அதை ஒரு வளைவாக ஒரு திருப்பமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த திருப்பம் நமக்காக நாம் எதிர்பார்க்காத பல சந்தர்ப்பங்களை அது ஒழித்து வைத்திருக்கும். ஒரு புதிய வாழ்க்கைக்கான அழைப்புதலை கூட அது நிச்சயமாக மறைச்சு வச்சிருக்கும். ஆக எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை நாம் இழக்காமல் இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.